ஆபரேஷன் அஜய் மூலம் இஸ்ரேலில் சிக்கி தவித்த 235 இந்தியர்களை மீட்டு இரண்டாவது சிறப்பு விமானம் டெல்லி வருகை தந்துள்ளது. நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது சிறப்பு விமானம் டெல்லி வந்தடைந்துள்ளது. நேற்று 212 பேர் இந்தியா வந்தடைந்த நிலையில் இன்று மேலும் 235 பேர் இந்தியா வருகை தந்துள்ளனர். நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆண்டன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இது இன்றைய தினம் சனிக்கிழமை, இதே கடந்த வாரம் இதே நாளில் தான் சனிக்கிழமைதான் இந்த திடீர் தாக்குதலானது தொடங்கியது. யாராலும் மறக்க இயலாத ஒரு திடீர் தாக்குதலானது நடைபெற்றது. அந்த சூழ்நிலையில் தான் அங்கு ஏராளமானோர் அங்கு இஸ்ரேலில் மாட்டிக்கொண்டனர். ஸோ அதன் அடிப்படையில் தான் அவர்களை மீட்பதற்காக இந்தியாவின் சார்பில் ஆபரேஷன் அஜய் என்ற திட்டமானது உடனடியாக அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அங்கு ஏன்னா கிட்டத்தட்ட 18,000 மேற்பட்ட இந்தியர்கள் அங்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் உட்பட பல தரப்பினர் அங்கு கிட்டத்தட்ட 18,000 மேற்பட்டோர் இஸ்ரேலில் இருப்பதாக மாட்டிக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையில் அவர்கள் இந்தியா வருவதற்கு மிகவும் சிறப்பு வேண்ட காரணத்தினால் உடனடியாக அவர்களை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. அதனை தொடர்ந்துதான் ஆபரேஷன் அஜய் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்தது. அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, இங்கிருந்து தகவல்களை பெறுவதற்கும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. சிறப்பு எண்கள் அறிவிக்கப்பட்டன தொடர்பு கொள்வதற்கு. அது மட்டுமல்லாமல் தூதரகத்தின் மூலமாக அவர்கள் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள். ஸோ அதன் அடிப்படையில் தூதரகம் ரீதியாக பல்வேறு தகவல்கள் அனுப்பப்பட்டன. ஸோ அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அவர்களை மீட்டுக் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இந்த ஆபரேஷன் அஜய் திட்டத்தின் மூலம் நேற்று முதல் சிறப்பு விமானமானது இந்தியா வந்திருந்தது. அதில் நீங்கள் தெரிவித்தது போல 212 பேர் இந்தியா அழைத்து வரப்பட்டார்கள். 20-க்கும் மேற்பட்ட தமிழர்கள் நேற்று விமானத்தில் அழைத்து வரப்பட்டு அவர்கள் தமிழகத்திற்கு டெல்லி விமான நிலையத்திலிருந்து தமிழகத்திற்கு சென்னை மற்றும் கோயம்புத்தூர் நகரங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஸோ இந்த சூழ்நிலையில் இரண்டாவதாக சிறப்பு விமானமானது தற்போது நேற்று இரவு அங்கு சென்று கிட்டத்தட்ட 11 மணி நேரில் அங்கே சென்று அங்கிருந்து மேலும் 235 இந்தியர்களை மீட்டு தற்பொழுது அவர்கள் டெல்லி இந்த விமானமானது டெல்லி வந்திருக்கிறது. இந்த விமானத்திலும் 20-க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றை போலவே அவர்கள் தமிழகத்திற்கு அவர்கள் செல்வதற்கு உடனடியாக அவசரமாக டிக்கெட்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைய தினம் டெல்லி விமான நிலையத்திலிருந்து அவர்கள் தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அவர்கள் உணவு உட்பட அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் அவர்களுக்கு அடுத்த கட்டமாக தமிழகத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தமிழகம் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டன் ஜவஹர், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.